வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல தமிழக அரசு மற்றும் மத்திய அரசினுடைய அறிவிப்புகள் சார்ந்த வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல ரூபாய் 2500 பணம் பெறுவதற்கு முதியவர்களுக்கு சிறப்பு சலுகையை வந்து தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து முதியவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தைப்பொங்கல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உள்ள 2,06,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். அதன்படி 2021 தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களின் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தலா 2,500 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் உலர்ந்த திராட்சை, 5 கிராம் ஏலக்காய் மற்றும் 1 முழு நீள கரும்பு ஆகிய அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் மற்றும் 1,80,00,000 விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களை துவங்கி வைக்கும் அடையாளமாக 9 குடும்பங்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் விலையில்லா வேட்டி மற்றும் சேலையை கடந்த 21 தேதி அன்று தமிழக முதலமைச்சர் துவங்கி வைத்தார். இந்த நிலையில் பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் ரூபாய் 2,500 ரொக்கம் விநியோகம் செய்வது சார்ந்து ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் 1,000 குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள ரேஷன் கடைகளில் கூடுதலாக 1 பணியாளரை நியமிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு காலையில் 100 பேரும் பிற்பகலில் 100 பேரும் என தினமும் 200 பேருக்கு மிகாமல் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும். பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நாள் நேரம் போன்ற விவரங்களை குறிப்பிட்டு டோக்கன்கள் டிசம்பர் 26 முதல் டிசம்பர் 30 வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வரிசையில் நிற்கும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் தெருக்களை தேர்ந்தெடுத்து ரேஷன் கடைகளில் விளம்பரம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுபட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை 2021 ஜனவரி 13 அன்று விநியோகம் செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகளில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கண்காணிப்பு அலுவலர் பரிந்துரை செய்யலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு சார்பில் வழங்கக்கூடிய சிறப்பு பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் 2,500 ரூபாய் பணம் பெறுவதற்கு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து அதனை வழங்க வேண்டும் எனவும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.